மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நம்ம பேசலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியா, நம்ம கையில் ஒரு ஃபோன் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் ஃபோனில் வந்து வருது. எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது. ஏன்னா என்கிட்ட வர்றவங்களே நிறைய இந்த ஜோசியத்தை பற்றி டவுட்ஸ் கேட்பாங்க, எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா கேட்டால் யூடியூப்பில் பார்த்தேன், யூடியூப்பில் யார் வேணாலும் இன்றைக்கி ஜோசியம் பேசலாம், ஜோசியம் பற்றி தெரியுது தெரியல. ஏன்னா நிறைய சில வீடியோஸ் நானே பார்த்தேன். ஒரு டே வந்து நல்லா இருக்கணும்னா குட் டே சாப்பிடுங்க. ஸோ ஜோசியத்தை வந்து இவங்க அதாவது கிண்டல் பண்ணுறாங்களா? அது வந்து வேதத்தினுடைய ஒரு அங்கம். ஜோதிடம் என்பது வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம். அதுக்கு எவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்குது, வராகமிரர் எவ்வளோ எழுதியிருக்காரு, ஆரியபட்டர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கலை அது ஜோதிடம் என்பது. எப்படி நமக்கு சமையல் கலையோ, எப்படி வந்து நமக்கு ஆடல் பாடல் நாடகம் என்பது ஒரு கலையோ, ஜோதிடமும் அது போல் ஒரு கலை. அதை வந்து என்ன தெரியும் என்ன பார்த்தேன், அவர் அந்த ஜோதிடர் வந்து சொல்கிறாரு பரிகாரமாக இதெல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு டெலீட் பண்ணிவிடுங்க, அது வந்து சந்திராஷ்டிரமத்திற்கு ஒரு பரிகாரம்னு. அப்போ நீ மக்களை வந்து எந்த அளவுக்கு சந்திராஷ்டிரம்னா இவருக்கே என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியல, அண்ட் ஏதாவது ஒரு வேதத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? அப்போ எப்படி வந்து ஜோதிடத்தை இவங்க எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு பெயர் ஜோதிடம் கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம். எவ்வளோ சாஸ்திரோத்தமான ஒரு விஷயம் அது. அது வந்து வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஜோதிடம் பற்றி எல்லா முக்கால்வாசி தொலைக்காட்சிகளில் நீங்கள்லாம் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிற பேரில் ஜோதிடம் நம்பலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து வைப்பாங்க. ஜோதிடத்தை பற்றி டிபேட் பண்ணுறதுக்கு அது என்ன இது இல்லையா? நீங்கள் வந்து அதில் நான் பார்த்தேன், ஒருத்தர் வந்து ஜோதிடத்தை நம்பி நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. அப்போது டாக்டர்ஸை நம்பி ஏமாறுறவங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு நம்பி பிள்ளைங்களை அனுப்புகிறோம், டீச்சர்ஸ் ஒழுங்காக இருக்காங்களா இல்லை வக்கீல்கள் ஒழுங்காக இருக்காங்களா, எந்த துறையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. யார் அதில் தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. ஏன் நல்லவங்கள பற்றி நம்ம பேசவே மாட்டேங்கிறோம்? எப்போவுமே தப்பு பண்ணுறவங்கள பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போது ஜோதிடம் என்ற ஒரு உண்மையில் ஜோதிடம் என்ற ஒரு விஷயத்தில் வந்து உண்மை இருக்கா அப்படின்னா, கிரகங்கள் என்பது உண்மை தான். இன்றைக்கும் வந்து பாருங்கள், சயின்டிஸ்ட் வந்து சந்திராயனை வந்து விண்கலத்தில் அனுப்புனதுக்கப்புறம் திருப்பதி ஏழுமலையான போய் தான் வேண்டிக்கிறாங்க நல்லபடியாக போய் அது மூணில் லான்ச் ஆகணும்னு. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் இறைவனை நம்புறவர்கள் இறைவனை நம்பித்தான் எல்லா வேலையும் செய்வாங்க. விதண்டாவாதம் பேசுகிறவங்க எதுக்கு வேணாலும் பேசுவாங்க. எல்லா விதங்கள்லேயுமே நமக்கு உண்மை என்பது ஒரு விஷயம் இருந்தால் பொய் என்பது ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக ஒரு சாஸ்திரம் வந்து பொய் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஜோதிடம் என்பது ஒரு சாஸ்திரம். அதில் நீ அந்த சாஸ்திரத்தை எப்படி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற அப்படிங்கிறது ஒரு கலை. ஒரு டீச்சர் வந்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஜோதிடர்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தெய்வமோ கடவுளோ இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும், இல்லை அவங்க வந்து ஒரு தெய்வத்து ஸ்தானத்தில் இருக்காங்கலாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஜோதிடர்கள் என்பவர்கள் ஒரு குரு தான். அவங்க வந்து தே ஆர் அ கைடிங் ஃபோர்ஸ். ஒரு ஸ்கூலில் போய் ஒரு குழந்தை எப்படி பாடத்தை படித்து கற்றுக்குதோ, தெரியாத கிரகங்களை பற்றி தெரியாத ஒருத்தருக்கு நீங்கள் அதை பற்றி எடுத்து சொல்கிறீங்க, அவ்வளோதான். ஜோதிடர்கள் என்பது அவ்வளோதான். ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம், ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படிங்கும் பொழுது ஒரு மருத்துவரை தெய்வமாக பார்க்குறோம். ஒரு வக்கீல் நமக்கு கேஸ் ஜெயிச்சு கொடுத்துட்டார்னா, ஐயோ உங்களால் தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழந்தையை நல்லபடியாக சிசேரியனை பெற்று எடுத்துட்டாங்கன்னா அந்த டாக்டர் தெய்வம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஜோதிடர் வந்து நமக்கு அந்த டைமுக்கு கரெக்டாக அவங்க வந்து நமக்கு கைட் பண்ணாங்களா, நீங்கள் தாங்க கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மனிதர்கள் தான் ஒரு மனிதனை வந்து ஒரு அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்கிறார்களே தவிர, அது அவரவர்களினுடைய தொழிலையும் அவரவர்கள் அவங்க எடுத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. இறைவன் வந்து அவங்கள ஒரு தெய்வமாகவோ ஒரு இதாகவோ படைக்கவில்லை. நாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த குருகிட்ட நம்ம எவ்வளோ பக்தி இருக்குது அப்படி நம்ம நினைக்கிறோம். நம்மளை வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மளை ஒரு கஷ்டத்தில் காப்பாற்றிட்டாரு அப்படிங்கும்போது அவரை நம்ம கடவுளாக நினைக்கிறோம். பட் அவர் வந்து நீங்கள் கடவுளோடெல்லாம் ஈக்குவேட்டே பண்ண முடியாது. ஆனால் நம்ம மனிதர்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு பணமோ புகழோ ஒரு பக்கமாக வந்ததுக்கப்புறம்
நம்மளை வந்து ஒரு பெரிய தெய்வத்தினுடைய அதை ஈக்குவேட் பண்ணிய ஸ்தானத்தில் வைக்கும் பொழுது நமக்கே அந்த மமதை எல்லாமே வந்து வந்துடும். எப்படி நம்ம எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம், அதில் ஏன்ட்ட நிறையா பேர் கேட்ட ஒரு டவுட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நிறையா மடாதிபதிகள் இருக்காங்க, நிறையா சன்னியாசிகள் இருக்காங்க, நிறையா சாமியார்கள் இருக்காங்க. ஸோ இவங்களையெல்லாம் எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்க, இல்லை இவங்கள தெய்வமாக ஏற்றுக்கிறது அப்படின்றது. ஒரு குரு வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்திற்கு மேலானவர் தான் நம்மளுடைய குரு. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். மாதா, பிதா, குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய குரு, நீங்கள் வந்து உங்களுடைய குலத்துக்குன்னு ஒரு குரு இருப்பார், உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட குரு இருப்பார். அவரை வந்து கண்டிப்பாக நம்ம அவங்கள மதிக்கணும். அவங்க மூலமாகத்தான் நம்ம இறைவனை போய் அடைகிறோம். அப்போது நம்ம ஆச்சாரியனுக்கு, நம்ம குருவுக்கு என்ன, குலகுருவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அது நம்ம தெய்வத்திற்கு சமம். அது வேறு. ஆனால் இப்போது நிறைய இடங்களில் வந்து நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கும் அவங்க தொழிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. இடைப்பட்ட காலத்தில் ஒரு தெய்வத்திற்கு பணிவிடை செய்தோ அல்லது தெய்வ சம்மந்தப்பட்டதோ இடைப்பட்ட காலத்தில் வந்து அவங்க நிறைய ஃபேமஸ் ஆகிருக்கலாம், இல்லை நிறைய பக்தர்கள் அவங்க பின்னாடி இருந்திருக்கலாம். நம்ம வந்து நிறைய பார்க்குறோம். அண்ட் எத்தனை விதத்தில் தெய்வத்தின் பெயரை சொல்லி சிறைக்கு சென்ற காவி உடை அணிந்தவர்கள் எத்தனையோ பேரை நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ எப்படி வந்து அவங்க ஒரு தவறான செயல்கள் செய்கிறாங்க, இல்லை மக்களை வந்து திசை திருப்புறாங்களா, இல்லை அவங்க எடுத்துக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு ஈக்குவலாக அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது தான். அப்போ மக்கள் வந்து என்னென்னா தன்னுடைய மன குறைகளையும் மன கஷ்டத்தையும் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் போகிறார்கள். உண்மை வந்து ஏன்னா நிறைய பேருக்கு உண்மை தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ, இல்லை நீங்கள் ஒரு ஜோதிடரை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ, ஒரு டாக்டரை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ, இல்லை உங்கள் பசங்களுக்கு ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ, இல்லை நமக்கு ஒரு கஷ்டங்கிறச்சி ஒரு வக்கீலை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ, நம்ம அதை யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக நம்ம அதை அறிவை வந்து பயன்படுத்த வேண்டும். நம்மளுடைய மனசும் நம்மளுடைய அறிவும் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. நம்ம மற்றவங்கள்ட்ட நம்ம அட்வைஸ் கேட்கலாம், இல்லை மற்றவங்கள்ட்ட நம்ம ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பட் டெசிஷன் நம்ம தான் எடுக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இவங்கக்கிட்ட போனால் நமக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோமோ நம்ம பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு இவர்களிடத்தில் போனால் நமக்கு நல்லது நடக்கும்னு. யாரையுமே கடவுளாக்காதீங்க. ஏன்னா கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருக்க முடியுமே தவிர, தனிப்பட்ட பூமியில் பிறந்த ஒரு மனிதன் கடவுளுக்கு நீங்கள் ஈக்குவேட் பண்ணவே பண்ணாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நல்ல நேரம் இறைவன் வந்து ஒரு பிரச்சனையை நமக்கு தீரணுங்கும் பொழுது ஒரு நல்ல மனிதர்கிட்ட நம்மளை கொண்டு போய் விடுறது அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமாகத்தான். அதனால் நான் யாரையும் நம்பி ஏமாறுறது அப்படிங்கும்பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி நமக்கு மனிதர்கள் அமைகிறார்கள், ஒரு ஜோதிடராக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்ஸோ இல்லை வக்கீல் யாராக இருந்தாலும், இறைவனிடத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனையும் வைத்து ஈக்குவேட் பண்ணி அவங்கள கடவுளாக்காதீங்க. நாம் தான் அந்த தவறை வந்து நிறையா செய்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் சமூகத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம பேசினோம். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.